தேர்தல் நடைபெறும் அண்டை மாநிலங்களில் எல்லைப்பகுதிகளை தவிர தமிழகத்தில் 50,000 ரூபாய் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் நடைபெறும் அண்டை மாநிலங்களில் எல்லைப்பகுதிகளை தவிர தமிழகத்திற்குள் 50,000 ரூபாய் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 4 வரை தமிழகத்தில் 50,000 ரூபாய் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது தேர்தல் நடைபெறும் அண்டை மாநிலங்களில் எல்லைப்பகுதிகளை தவிர தமிழகத்தில் 50,000 ரூபாயை எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லைப்பகுதிகளை தவிர 50,000 ரூபாய் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடைபெறும் அண்டை மாநிலங்களில் எல்லைப்பகுதிகளை தவிர தமிழகத்தில் 50,000 ரூபாய் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. திருவள்ளூர், வேலூர், கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் 50,000 ரூபாய் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தேர்தல் நடைபெறும் அண்டை மாநிலங்களின் எல்லைப்பகுதிகளை தவிர தமிழகத்திற்குள் 50,000 ரூபாய் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடைபெறும் அண்டை மாநிலங்களின் எல்லைப்பகுதிகளை தவிர தமிழகத்திற்குள் 50,000 ரூபாய் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 19 மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் திருவள்ளூர், வேலூர், கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி போன்ற மாவட்டங்களை தவிர மற்ற பகுதிகளில் 50,000 ரூபாய் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நெல்லை, குமரி, தென்காசி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் எல்லைப்பகுதிகளை தவிர 50,000 ரூபாய் கொண்டு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். நித்யானந்தன், வணக்கம். தற்போது எல்லைப்பகுதிகளை தவிர தமிழகத்திற்குள் மற்ற மாவட்டங்களில் 50,000 ரூபாய் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். விவரங்கள் கோட் ஆஃப் கான்டக்ட் இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் முதல்கட்டமாக 7 மட்டும் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதல்கட்ட தேர்தலில் தமிழ்நாடு நிறைவடைந்து இருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்த கட்டத்தில் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்களான கர்நாடகா, கேரளாவிலும் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எஃப்எஸ்சி எஸ்எஸ்டி என்பார்கள் நிலையான கண்காணிப்பு குழு உள்ளிட்ட குழுக்கள், பல்வேறு குழுக்கள் இந்த பணத்தை எடுத்து ரொக்கமாக பணம் எடுத்து செல்லும் பொழுது பிடிப்பது வழக்கம். அதே நேரத்தில் ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லக்கூடிய பணங்களை பிடிப்பது வழக்கம். 50,000 ரூபாய் வரை ரொக்கமாக ஒருவர் கையில் வைத்திருக்கலாம். ஆனால் 50,000 ரூபாய்க்கு மேலாக 1 ரூபாய் கையில் வைத்திருந்தாலும் அதற்கான ஆவணங்களை காண்பித்தால் உடனடியாக விடுவிக்கப்படுவார்கள், இல்லை என்றால் அவர்கள் பிடிக்கப்படுவார்கள். இதுதான் தேர்தல் ஆணையத்துடைய விதியாக இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது கடந்த 19 தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருவள்ளூர், வேலூர், கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, திருப்பத்தூரில் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லைப்பகுதிகளை தவிர 5,000 ரூபாய் பணம் கொண்டு செல்ல மற்ற இடங்களில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எல்லைப்பகுதி தமிழகத்துடைய எல்லைப்பகுதியில் மட்டும் அந்த இடத்தில் பறக்கும் படையினர் இருப்பார்கள். அதே நேரத்தில் எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி என சொல்லக்கூடிய நிலையான கண்காணிப்பு குழு, பொருளாதார கண்காணிப்பு குழு உள்ளிட்ட கண்காணிப்பு குழுக்கள் எல்லாம் இருக்கும். அவர்கள் அங்கு சோதனையில் ஈடுபடுவார்கள். மற்ற இடங்களில் 50,000 ரூபாய்க்கு மேலாக ரொக்கம் எடுத்து செல்லலாம் என்று அதிகாரப்பூர்வமாக கூறவில்லை என்றாலும் இந்த இடங்களில் மட்டுமே சோதனைகள் இருக்கும் பட்சத்தில், மற்ற இடங்களில் சோதனை இல்லை என்ற அடிப்படையில் மற்ற இடங்களில் ரொக்கமாக பணம் எடுத்துச் செல்ல சுலபமாக இருக்கும் என்பது இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக நேரடியாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு 50,000 ரூபாய்க்கு மேலாக பணம் கையில் எடுத்து செல்லலாம் என்று அதிகாரப்பூர்வமாக கூறவில்லை. ஆனால் இந்த இடங்களில், மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய பறக்கும் படையினர் எல்லாம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறார்கள், எல்லைகளை மட்டுமே கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மற்ற இடங்களில் 50,000 ரூபாய்க்கு மேலாக எடுத்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்கிறது. அங்கு எடுத்து செல்லலாம் என்பதுதான் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எல்லைகளில் எடுத்து செல்லும் பொழுது ஆவணங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும், பறிமுதல் செய்வார்கள். ஆவணங்களை காண்பித்தால் உடனடியாக விடுவிப்பு செய்வார்கள் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு கூறியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி.